சுவாமி. பல்லார் முனிய பயன் இல சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்லுகின்றவன் எல்லாராலும் இகழப்படுவான். பயன் இல பல்லார் முன் சொல்லல் நயன் இல நட்டார்கண் செய்தலின் தீது. பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லாத செயல்களை செய்தலை விட தீமையானதாகும். நயன் இளன் என்பது சொல்லும் பயன் இல பாரித்து உரைக்கும் உரை. ஒருவன் பயனில்லாத பொருள்களை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும். நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாரா பண்பு இல் சொல் பல்லார் அகத்து. பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்க செய்யும். சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயன் இல நீர்மையுடையார் சொலிங். பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். பயன் இல் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடியனல். பயனில்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது, மக்களுள் பதர் என்று சொல்ல வேண்டும். நயன் இல சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயன் இல சொல்லாமை நன்று. அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம், சான்றோ பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அருமையான பயன்களை ஆராய வல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒரு கால் மறந்தும் சொல்ல மாட்டார். சொல்லுக சொல்லில் பயன் உடைய சொல்லற்க சொல்லில் பயன் இலாச்சொல். சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது. மனிதர்களை மூன்று வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மெய்ஞானிகள். இவங்களை பத்திலாம் ஏற்கனவே நாம பேசியிருக்கிறோம். இப்ப டாக்டர் எட்வர்டு பேஷ் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்றாரு தெரியுமா? மனிதர்களை ஏழு வகையா பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில அவங்களை ஏழு விதமா வகைப்படுத்துறார் அவர். சரி, அது என்ன ஏழு வகை? முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு.
இவங்கள்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி, ரெண்டாவது வகை என்னென்னா சஞ்சலப்படுகிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கலக்கம், குழப்பம், இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க. பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் இந்த வகை. மூணாவது வகை என்னென்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க. இளைஞர்கள், கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சிவிட்டு வருவேன், இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டாங்க. நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறது இல்லை, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல. நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போதும்பாங்க. இவங்கள்லாம் அந்த ரகம். ஆறாவது வகை மனிதர்கள் எப்போவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு, அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆறாவது வகை. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்கள்லாம் மகாத்மாக்கள். தாம் வேறு, அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்லை. ஆகக்கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான வகை. எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர்கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்து அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். சொந்தங்களுக்கு நீ
அப்படிப்பட்ட அநீதியை உலகறிய செய்வோம். ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயித்தனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூலரின் திருமந்திரத்திலிருந்து மேலும் ஒரு பாடலோடு நாம் இன்று சந்திக்கின்றோம். உலகத்தில் மிகப்பெரிய புகழை தரக்கூடியது எது என்று கேட்டால் தானம்தான் என்கின்றார் திருவள்ளுவர். ஈதல் இசைபட வாழ்தல் அதல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கிறார். ஈதல் கொடுப்பதன் மூலம் ஒருவன் பெறக்கூடிய புகழ் இருக்கிறதே, இசைபட வாழ்தல் இருக்கிறதே, அதற்கு நிகராக வேறு எதுவும் இல்லை. ஆக தானம் என்பது மிகச்சிறந்த தானம். அந்த தானங்களிலேயே மிகச்சிறந்த தானம் எந்த தானம்? அன்னதானம். ஏன் வேற எதை கொடுத்தாலும் மனுஷன் போதும்னு சொல்லவே மாட்டான். ஒரு மனுஷன் கிட்ட தங்கத்தை கொடுங்க, ஐயோ இவ்வளவு தங்கம் போதுங்க, ஐயோ 100 வராகன் கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேல வேணாங்கன்னு சொல்லவே போறதில்லை. 1000 தங்க கட்டி கொடுத்தா கூட இன்னும் 1000 இருக்குமாங்கன்னு தான் கேட்க போறாரு. வைரம் வைடூரியம் எதுவானாலும் சரிதான், மனிதன் வந்து போதும்னு சொல்றதே கிடையாது. சாப்பாடு ஒண்ணுதான், 2வது தடவை போகும்போல போதும் போதும் அப்படி தடுப்பார். அன்னதானம், அன்னதானம் தான் இருக்கக்கூடிய தானங்களிலேயே மிகச்சிறந்த தானம். அந்த அன்னதானத்தை செய்வதிலும் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும், அது மிக முக்கியம். இப்படித்தான் ஒருவன் ஔவையாரை பார்த்து பரிதாபப்பட்டு அவரை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து கொண்டு போனான். அழைச்சிக்கிட்டு போயிட்டானே தவிர உள்ள போய் மனைவி கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப பயம். அதனால, பாட்டியம்மா நீ இங்க இந்த திண்ணையில உட்காருங்க, நான் உள்ள போய் என் சம்சாரத்துக்கிட்ட சொல்லி அப்புறம் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த அம்மாவும் உட்கார்ந்துட்டு உள்ள நடக்கிற வேடிக்கையை பார்க்கறாங்க. இவன் உள்ள போனான், மனைவிக்கு தலைவாரி விட்டான், ஈரோடு பெண் பார்த்தான், இதெல்லாம் இந்த அம்மா அதிசயமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவ புரிஞ்சுக்கிட்டா, என்னையா என்னைக்கும் இல்லாம ரொம்ப குழையிற இன்னைக்கு அப்படின்னா, ஒண்ணுமில்லை, ஒரு வயசான பாட்டி இருந்துட்டு போகட்டும், பசியால தவிச்சிட்டுக்கு தவிக்கட்டும், இல்லை இப்படியே இருந்தா எப்படி, பார்த்துட்டு வர்றதுக்கு மனசு வரல, அதனால கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அந்த அம்மாவுக்கு ஒருவேளை விருந்து. என்னது விருந்தா அப்படின்னா, அவ்வளவுதான் ஆவேசத்தோட எந்திரிச்சா. அப்படி சுத்தி முத்தியும் பார்த்தா ஒரு பழைய முரந்தான் ஒண்ணு இருந்துச்சு, எடுத்து விருந்தா கொண்டாந்த, விருந்தா கொண்டாந்த போட்டு சாத்தனம். இருந்து முகந்திருத்தி ஈரோடு பெண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுறத்தால் சாடினாள் தோளோடொத்தாள் என்கிறார் அம்மையார். அந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே பாடிட்டாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் உள்ளர போய் அங்க சாப்பிட உட்காருவாங்களா? அந்த அம்மா அவனை பார்த்து சொன்னார், அப்பா பர்த்தாவுக்கேற்ற பதிவரதை யானாக்கால் எத்தாலும் கூடி இருக்கலாம், சற்றேனும் ஏறு மாறாக இருப்படே யாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள்ளு அப்படின்னா, கணவன் சொல்வதை கேட்டு அதை அனுசரித்து நடக்கக்கூடிய மனைவியா இருந்தா அவளோட சேர்ந்து வாழலாம், ரொம்பவும் ஏறுக்குமாறா இருப்பான்னாக்க அவளோட சம்சார பந்தம் வச்சுக்கிறத விட சன்னியாசியா போயிருந்தது எவ்வளவோ மேலுனாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் பாட முடியாதுங்க. ஆக அன்னதானம் மிகச்சிறந்த தானம். அதற்கு உதாரணமாக ஒரு வரலாற்றை வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்வார், அதை நாம் இப்பொழுது நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தங்களுக்கும் மீறி தங்களுடைய சக்திக்கும் அதிகமாக பிறருக்கு அன்னதானம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தான். அம்மா இப்படி நீ செய்துட்டு இருக்கிறியே, இதனால உனக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டான். அப்பா அதை நீ தெரிஞ்சுக்கணும்னாக்க இதோ இந்த காட்டுக்குள்ள போ, நீ அதை தெரிஞ்சுக்கலான்னு அவங்க அம்மா சொன்னான்.
அந்த பையன் அந்த பாதையா போய்கிட்டு இருந்தான். போகும்போது இரவு நேரம் ஆயிடுச்சு. ஒரு வேடனும் வேடு வச்சும் அங்க இருந்தாங்க. வேடன் பிறருக்கு அன்னதானம் செய்வதில் மிகுந்த விருப்பம் உள்ளவன். ஆனால் அவன் மனைவியோ அதில் சற்றும் ஈடுபாடு இல்லாதவள். ஆனாலும் வேடன் அந்த பிள்ளையை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி தழுவிக்கொண்டு, குழந்தாய், யாரப்பா நீ? இந்த வயதில் இந்த காட்டுப்பகுதியில் இப்படி வரலாமா? எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய், வா என்று அழைத்து சென்று அவனுக்கு தான் உண்ணும் அன்னத்தை கொடுத்தான். ஏனென்றால் அவனுக்குன்னு அன்னம் கொடுக்க அந்த பெண்மணி தயாராக இல்லை. தான் உண்ணும் அன்னத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்தான். கொடுத்த பிறகு ராத்திரி ஆயிடுச்சு, இருட்டி போயிடுச்சு. இதுக்கு மேல போக முடியாது. குழந்தை, நீ எங்க கூட படுத்துக்கோ. இது வந்து காடு, கீழே எங்கேயும் படுக்க முடியாது. அதனால மரத்துக்கு மேல ஒரு பரன் கட்டி இருக்கிறோம், அங்க வந்து படுத்துக்கோன்னு சொல்லிட்டு போறோம். அவன் சிறு பிள்ளை தானே, பக்கத்தில் இருந்து விட்டு போகட்டுமே, நான் அந்த பொம்பளை நினைக்கல. ஆமா, அவனை தள்ளி போ, அவனை தள்ளி விட்டு தள்ளி படுக்க வச்சாச்சு. இரவு நேரம் அவன் அந்த பிள்ளையை நடுவிலே போட்டுவிட்டு வேடன் அந்த பக்கம் இருந்தான். அதிலும் அவள் தூங்கிய பிறகு அந்த பிள்ளையை நடுவிலே தள்ளிவிட்டு அவன் அந்த பக்கம் போய்விட்டான். ஆனால் அவளுடைய மனதிலே அவளுடைய எண்ண பிரகாரம் கடைசியில் படுத்திருப்பவன் அந்த பிள்ளை என்கிறது எந்தன். ஆகவே என்ன செய்தாள்? நடு இரவில் அந்த பக்கமாக இருந்தவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டாள். காலை நேரம் விடிந்தது. விடிந்து போய் பார்த்தால் கணவன் கீழே புலியால் அடிபட்டு செத்து கிடக்கிறான். ஆனா இந்த பிள்ளை பத்திரமா இருக்கிறான். ஐயோ, தவறு செஞ்சிட்டனே, தவறு செஞ்சிட்டேன்னு தலையில அடிச்சுக்கிறான். அம்மா, எவ்வளவு பெரிய தவறான காரியத்தை செய்வீர்கள் என்று அவன் மிகுந்த வேதனைப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனான். போகும்போது ஒரு தவ முனிவரை கண்டான். அவரிடம், சுவாமி, நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இப்படி புறப்பட்டு வந்தேன். வழியில இந்த மாதிரி நடந்துடுச்சு. இந்த பாவம் என்னையல்லவா சேரும்மா? ஒன்றும் கவலைப்படாதப்பா. இப்ப நேரா நீ காசிமா நகரத்துக்கு போ. அங்க இருக்கிற மன்னன் மனைவி இப்பொழுது கருவுண்டாகி இருக்கிறாள். அங்க போய் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ அங்கேயே தங்கணும்னு சொல்லு. பிறக்க போகும் குழந்தை ஆண் குழந்தை தான் சொல்லு. என்னுடைய பெயரை சொல்லி காலவ முனிவர் என்னை அனுப்பினார் என்று சொல். உனக்கு அங்கே சகல வசதியும் நடக்கும். அந்த குழந்தை பிறந்தவுடனே அதை தங்க தட்டிலே வைத்து கொண்டு வந்து உன்னிடம் காண்பிக்க சொல்லி கொண்டு வர சொல். வந்ததற்கு பிறகு அந்த குழந்தையிடம் அன்னதானத்தின் பெருமையை கேள். அந்த குழந்தை உனக்கு பதில் சொல்லும். ஆச்சரியம் தாங்கவில்லை இவனுக்கு. நேரா போனா காசிமா நகரத்துக்கு போய் காலவ முனிவர் அனுப்பினார். மன்னனை காண வந்தேன். காலவ முனிவர்ன உடனே வழி திறந்துடுச்சு. போய் மன்னனை பார்த்தான். மன்னா, உனக்கு பிறக்கக்கூடியது ஆண் குழந்தை தான். ஆக அந்த குழந்தை பிறக்கும் வரை இருந்து இப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி அனுப்பினார். அதற்கென்ன, அவரே சொன்ன பிறகு நான் மறுப்பேனா? நீ இங்கேயே இரு என்று அந்த பிள்ளையை தங்க வைத்தான். குழந்தை பிறந்தது. தங்க தட்டிலே அந்த குழந்தையை ஏந்தி கொண்டு வந்து கொடுத்து, அப்பா, நீ எதற்காக கொண்டு வர சொன்னாயோ கொண்டு வந்து விட்டேன். நீ என்ன கேட்க வேண்டுமோ கேள். அப்பொழுது அந்த பிள்ளை கேட்டான், குழந்தாய், அன்னதானத்தின் பெருமையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்தேன். முனிவர் உன்னிடம் அதை கேட்க சொன்னார். நீதான் அதற்கு விடை சொல்ல வேண்டும். சொல்கிறேன் அப்பா. நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? நான் தான் காட்டிலே உன்னை கண்டு உனக்கு என்னுடைய உணவை தந்து பரனிலே படுக்க வைத்த அந்த வேடன். என்னுடைய மனைவி அவசரப்பட்டு என்னை கீழே தள்ளிவிட்டாள். நான் மடிந்து போனேன். ஆனாலும் அன்னதானத்தின் பலனாக இதோ நான் அரசகுமாரனாக பிறந்திருக்கிறேன். இதுதானப்பா அன்னதானத்தின் பயன் என்று சொன்னாராம். இவ்வளவு சிறப்புக்குரியது அந்த அன்னதானம். அதனால்தான் திருமூல அன்னதானத்தின் பெருமையை பற்றி பல இடங்களில் மிகவும் சிறப்பாக பாடுகிறார். அதில் அனைவரும் அறிந்த பாடல், ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்பின் வேட்கையுடையீர்
விரைந்து ஒல்லை உண்ணன் மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினே என்பார். அற்புதமான பாடல், ஆர்க்கும் இடுமின். இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர்கள்லாம் நினைக்காதீங்க. யார் வர்றாங்களோ அவங்களுக்கு மனப்பூர்வமா தானம் செய்யுங்க, குறிப்பாக அன்னதானம் செய்யுங்க. அவர் இவர் என்னன் மின் அப்படிங்கிறார். அவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர், இவருக்குத்தான் சோறு போடுவேன், இவருக்கு நான் சோறு போடவே மாட்டேன் அப்படின்னலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னதால் என்ன நடந்தது என்பதை செக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக பாடுகிறார். கலிக்கம்ப நாயனார் என்று ஒரு நாயனார் இருந்தார். அந்த நாயனார் வருகிறவர்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே நிறைய பேர் ஒரு நாள் வந்தார்கள், சாப்பிட்டார்கள். சாப்பிடும் போதே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒருவனுக்கு மட்டும் சாப்பாடு இருக்கிற போது அந்த அம்மா தயங்கி தயங்கி, இந்த சோறு போடுறது இருக்குங்கட, அது ரொம்ப சில பேர் சோறு போடும்போது சாப்பிடவே நமக்கு கஷ்டமா இருக்கும். உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மணையில் உண்ணாமை கூடி வரும் என்பார் ஔவையார். சோறு போட்டுட்டு பக்கத்தில் இது அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லணும். போட்டாச்சு, சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போ அப்படின்னு போனா அதுக்கு பேர் அன்னதானமா? ஆனால் அந்த அம்மையார் அவனுக்கு போடும்போது அப்படி அலட்சியமாக போட்டார், அப்படி ஒதுங்கி ஒதுங்கி நின்று கொண்டார். மற்றவர்களுக்கெல்லாம் நல்லபடியாக போட்டார். கடைசி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கலிக்கம்பர். வந்தாச்சு, அவங்களுக்கு கைக்கு தண்ணி ஊத்தணும். ஒவ்வொருத்தருக்கா இந்த அம்மா ரொம்ப மரியாதையோடு எடுத்து எடுத்து ஊற்றிக்கிட்டே வர்றாங்க. இவன் வந்த உடனே அலட்சியமா தண்ணி எடுத்து அப்படின்னு நிறுத்தினாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இவன் அவர்கள் வீட்டில் சில வருடங்களுக்கு முன்னால் வேலை பார்த்து கொண்டிருந்தவன். என் வீட்டு பணியாளருக்கு நான் வந்து சாப்பாடு போட்டு நீர் வார்க்க வேண்டுமா என்கின்ற எண்ணம் அந்த அம்மையாருக்கு வந்துவிட்டது. ஆகவே அவனுக்கு நீர் பார்ப்பதற்கு அலட்சியம் காட்டினார். அடுத்த கணம் கலிக்கம்பர் தன்னுடைய வாளை வேகமாக எடுத்தார். ஒரே வெட்டில் அந்த கையை விட்டு சாய்த்து விட்டார். இப்பேற்பட்ட வேகம், அந்த அன்னதானம் செய்வதில் ஒரு சிறு தவறு நடக்கக்கூடாது என்கின்ற வேகம் அவருக்கு இருந்தது. அதனால்தான் அவர் இவர் என்ன மின், அவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர்கள்லாம் நினைக்காதீங்க. ஆர்க்கும் இடுமின், அவர் இவர் என்ன மின், பார்த்திருந்து உண்மின். சமைச்சாச்சு, பசி எடுத்துருச்சு, சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டுடாதீங்க. பாருங்க, யாராவது வர்றாங்களான்னு எதிர்பாருங்க. அதனால்தான் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து என்றார் வள்ளுவர் பெருமான். யாராவது விருந்துக்கு வருவாங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யாரும் வரலையா அதுக்கப்புறம் என்ன உட்காரலாம். பார்த்திருந்து உண்மின், பழம்பொருள் போற்றன்மின். நம்முடைய பழம்பெருமைகளை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா போதாது. நான் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா, எங்க குடும்பத்துல எப்படி அள்ளி கொடுப்பாங்க தெரியுமான்னு பெருமை பேசிக்கிட்டு இருந்தா போதாது. உண்மையிலேயே கொடுக்கணும். பழம்பெருமை எல்லாம் பேசக்கூடாது. பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன் மின். அவசர அவசரமா சாப்பிடாதீங்க, அதுல என்ன பிரயோஜனம்? அடுத்து நாலு பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டால்தானே நன்மை என்று அவர் சொல்லுகிறார். இவ்வளவும் சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் வேண்டாமா? அதைத்தான் சொன்னார். காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. காக்கைக்கு ஏதாவது போட்டாக்க அது மட்டுமா வந்து உண்ணுது? எங்க வீட்டுல தினமும் காக்கைக்கு வந்து அந்த 7:30 போடுற நேரம் அப்படி வந்து வரிசையா உட்காந்துருவாங்க. வரிசையா உட்காந்துட்டு குரல் கொடுத்து கூப்பிடுவாங்க. அப்படி போட ஆரம்பிச்ச உடனே இவர் இன்னும் யார் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி வந்தது எப்படி ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு 30-50 காக்கைகள் அப்படி வந்து சூழ்ந்து உட்கார்ந்துடுது. அதை போடும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த காக்கை கரைந்துண்ணும் காலத்தை உணர்ந்து அதை போலே மனிதர்களும் எல்லோருக்கும் தான் ஈட்டி பெற்ற செல்வத்தை கொண்டு தன்னால் என்ற தானத்தை செய்ய வேண்டும் என்பதை, அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக பாடுகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆர்க்கும் இடுமின், அவர் இவர் என்னன்மின், பார்த்திருந்து உண்மின், பழம்பொருள் போற்றன்மின், வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின், காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினே. அதனால்தான்
அன்னதானத்தின் பெருமையை திருமூலர் பல இடங்களில் சிறப்பாக சொல்லுகிறார். இதே போல் அடுத்தடுத்து மற்ற கதைகளிலும் உள்ள தத்துவம் அரசியல் கட்சிகள் வெவ்வேறு இடத்தில் நின்று கொண்டுதான் ஈழம் குறித்து எல்லாரும் பேசுறாங்க, ஆனா ஒருமித்த குரலில் யாரும் பேச்சு எழுப்புவதில்லை. சேரனும் சோழனும் பாண்டியனும் இருந்த தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கு. இறுதி போர் நடந்த பொழுது இந்தியாவின் தலைமையில் காங்கிரஸ் அரசு தான் இருந்தது. மஹிந்த ராஜபக்ச கொன்று குவித்த நேரத்தில் எல்லாம் அந்த அரசுக்கு துணையாக நின்றவர்கள் தான். வணக்கம், உங்கள் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் ஈழக் கவிஞர் திரு காசி ஆனந்தன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளை கடந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த நாளை நினைக்கிற பொழுது உங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கிறது? என்னுடைய மன ஓட்டம் மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரை அது இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய கொடுமையான ஒரு இன அழிப்பு நடவடிக்கை என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அந்த நாளை, அந்த நிகழ்வை, அந்த கொடுமையை எண்ணி பார்க்காதவர்கள், அதை எண்ணி துடித்து போகாதவர்கள் என்று உலகத்தில் யாரையுமே சொல்ல முடியாது. இந்த துயரத்திற்கு நாம் செய்த விடயங்கள் தான் காரணமா, அல்லது என்ன செய்திருக்க வேண்டும் இந்த தமிழ் சமூகம்? இது வந்து சிங்கள ஆட்சியாளர்கள் முள்ளிவாய்க்காலில் தான் நடத்தி முடித்த படுகொலை என்பதல்ல, அதற்கு முன்பே இந்த படுகொலை நீண்ட நெடுங்காலமாக தமிழீழ மக்களை அவர்கள் அழித்து கொண்டு வருகிறார்கள். 1.5 லட்சம் மக்களை முள்ளிவாய்க்காலில் கொன்றார்கள், அதற்கு முன்பே 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு தொடர்கதை, அதில் ஒரு கட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வு தான் முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடந்த பொழுது தமிழகமே மிகப்பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தது, ஆனால் அதை மெது மெதுவாக குறைந்து கொண்டே வந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் முடிந்து 10 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட நெடிய கால இடைவெளி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்று நீங்கள் முள்ளிவாய்க்காலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று என்னை கேட்கிற பொழுது ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, முள்ளிவாய்க்காலை இன்னும் நாம் மறந்துவிடவில்லை என்பதுதான் அந்த உண்மை. இல்லை என்றால் 10 ஆண்டுகளின் பின்பு இன்றும் உலகம் முழுவதும் முள்ளிவாய்க்கால் நாளை ஆங்காங்கே நினைவு கொள்வதும், அந்த முள்ளிவாய்க்காலில் மடிந்தவர்களுக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதும்,
அங்கு நடைபெற்ற அந்த இனழிப்பு நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்று இன்றும் பத்தாண்டுகளுக்கு பின்பும் உலகமெங்கும் உள்ளவர்கள் குரல் எழுப்புவதும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நாம் ஒன்றை உணர வேண்டும். அது ஒரு விடுதலை போர் என்பதால் அது இன்னும் உயிரோடு இருக்கிறது, அவ்வளவுதான். இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வை முன்னின்று நடத்திய ராஜபக்சே சகோதரர்களை சர்வதேச சமூகத்தின் முன்பு குற்றவாளியாக நிறுத்த நாம் தவறிவிட்டோமா, அல்லது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டதா? அது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அந்த போர்க்குற்றம், மனித உரிமை மீறல், இதையெல்லாம் நான் ஒரு பொருட்டாக கருதுவதே இல்லை. உண்மையை சொல்லிவிடுகிறேன். அதை அதில் அக்கறை கொண்டு பலர் ஈடுபடுகிறார்கள், அது நிகழ வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள், அது சரிதான். ஆனால் அது ஒரு போர்க்குற்றமோ மனித உரிமை மீறலோ அல்ல, அது ஒரு இன அழிப்பு நடவடிக்கை, இன படுகொலை. ஆனால் உலகத்திலொன்று உள்ள எந்த நாடும் அங்கு நிகழ்ந்தது இனப்படுகொலை என்று இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. அதுதான் நான் இருக்கிற கொடுமை. பத்தாண்டுகளாகியும் இன்னும் அந்த இடத்துக்கு உலகம் வந்து சேரவில்லை. பேசுகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள், சொல்ல முடியாத கொடுமைகளங்கள் நிகழ்ந்தன என்று பதிவு செய்திருக்கிறார்கள், அந்த ஆய்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். ஆனால் அது ஒரு இன அழிப்பு நடவடிக்கை, அந்த இன அழிப்பு நடவடிக்கைக்கு முழுமையான ஒரு தீர்வு என்பது தமிழீழ மக்களின் தேசிய இன பாதுகாப்பில் தான் தங்கியிருக்கிறது என்பதை உலகம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த நாளை நோக்கி நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் முழுக்க முழுக்க உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சமூகத்தை தான் நம்பியிருந்தார்கள். அவர்கள் இந்த ஈழ மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உலக மக்கள் தொடர்ந்து தங்களால் முடிந்த, உலக தமிழ் மக்கள் தங்களால் முடிந்த பங்களிப்பை தமிழீழ விடுதலை போருக்கு இன்னும் தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஐநா மன்றத்தின் மனித உரிமையான இயத்தின் கதவை தட்டியது உலகத்தில் வாழ்ந்த தமிழர்கள் தான். ஆகவே அவர்கள் பாடுபடுகிறார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கிற தலைவர்கள் மக்கள் ஒரு வகையில் தமிழீழ விடுதலை போரை முன்னெடுப்பதற்கு தங்களால் முடிந்த அளவு பாடுபடுகிறார்கள். உலகில் வாழ்கிற தமிழ் மக்கள் அந்த விடுதலை போருக்கு தொடர்ந்து துணை நிற்கிறார்கள். ஈழத்தின் நிலைமைதான், தமிழீழத்தின் நிலைமைதான் கடந்த பத்தாண்டுகளில் மிக கொடுமையாக இருக்கிறது என்பதை நான் சொல்லியாக வேண்டும். அதை நான் கண்டிப்பாக இங்கு பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தமிழீழம் என்பது வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், இரண்டு மாகாணங்கள், இதுதான் தமிழீழம். இந்த கிழக்கு மாகாணத்தில் ஒரு 7500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை முள்ளிவாய்க்காலுக்கு முன்பே சிங்களவர்களை குடியேற்றி சிங்கள ஆட்சியாளர்கள் அந்த 7500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கிழக்கு மாகாணத்தில் சிங்களவர்களின் மண்ணாக்கி விட்டார்கள். அது சிங்கள நாடாகவே ஆகி போய்விட்டது. அங்கு இன்னொரு கொடுமை அண்மை காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் பெரும் அளவில் பெரும் எண்ணிக்கையினராக இஸ்லாமிய தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தமிழர்கள், முழுமையான தமிழர்கள். அவர்கள் வாழ்கிற ஊர்களின் பெயர் காத்தான்குடி, சாய்ந்தமருது, கல்முனை, ஏராவூர், தூய தமிழ் பெயர்கள். நான் சிறுவனாக இருந்த காலத்தில், மாணவனாக இருந்த காலத்தில், அந்த நேரத்தில் அந்த இஸ்லாமியர்களோடு நான் பழகியிருக்கிறேன். அவர்களின் பெயர்கள் கூட தமிழ் பெயர்களாக இருந்த காலம் உண்டு. இன்று அரபு மொழி சொல்லில் அவர்கள் பெயர்களை வைக்கிறார்கள். ஆனால் அன்று சின்னத்தம்பி, வெள்ளத்தம்பி என்பதெல்லாம் தமிழீழத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்களுடைய பெயர்கள். என்னுடைய மாணவன் பருவத்தில் அதை சொல்கிறேன். ஒரு முழுமையான தமிழர்கள். இன்னொன்றை நான் சொல்லியாக வேண்டும். எங்களுடைய கிழக்கு மாகாணம், நான் அந்த கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பை சேர்ந்தவன் தான். நாட்டுப்பாடல் பாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது இயல்பாக தமிழை அள்ளி வாயால் படித்திருக்க மாட்டார்கள். ஏடறிய நிலத்தறியன் என்று சொல்வது போல் எதுவும் அறியாதவர்கள். வயல்களில் பரணமைத்து பரணிலிருந்து நில ஒளியில் பாடுவார்கள், நினைத்ததை பாடுவார்கள். ஆண்களும் பாடுவார்கள், இன்னொரு புறம் இருந்து பெண்களும் பாடுவார்கள். இந்த பாடல்களை, தமிழ் பாடல்களை, நாட்டு பாடல்களை பாடியவர்கள் யார் என்றால் இஸ்லாமிய தமிழர்கள் தான். இந்து தமிழர்களோ கிறிஸ்தவ தமிழர்களோ குறைவு, இவர்கள் தான் பாடினார்கள். அந்தளவு தமிழில் ஊறி தோய்ந்து வாழ்ந்த அந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், எனக்கு தெரியும் தொடக்கத்தில் எல்லோருமே, முழு இஸ்லாமியர்களுமே தமிழரசு கட்சியில் இருந்த காலம் இருந்தது தந்தை செல்வாவின் தலைமையில். பின்னால் அஷ்ரப் என்ற ஒரு இஸ்லாமிய தலைவர் வந்து அவர் முஸ்லீம் காங்கிரஸ் என்று, முஸ்லீம்கள் இனி மத அடிப்படையில் சிந்திக்க வேண்டும் என்று ஒரு கட்சியை தொடங்கினார். அதற்கு முந்திய அவர்களுடைய ஒரு சலசலப்பு,
இஸ்லாமிய தமிழர்களிடையே என்ன என்றால், நாங்கள் தமிழர்கள் அல்ல என்று சொல்ல தொடங்கினார்கள். அது ஒரு பெரிய கொடுமை. ஒரு ஒரு துருக்கியனிடம் போய் நீங்கள் நீ யார் என்று கேட்டால் முதலில் துருக்கியன் என்பான், அதுக்கு பிறகுதான் இஸ்லாமியன் என்பான். அதை போன்றுதான் ஒரு வங்காள தேசத்தைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமியனிடம் போய் நீங்கள் யார் என்று கேட்டால் நான் வங்காளி என்பான், அதற்கு பிறகுதான் இஸ்லாமியன் என்பான். ஆனால் தமிழகத்தில் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களை போய் நீங்கள் கேட்டால், அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் கூட எடுத்த எடுப்பில் அது நான் தவறு என்று சொல்லவில்லை, முதலில் நாங்கள் தமிழர்கள் அல்ல என்கிறார்கள். அது ஒரு பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. அதனால்தான் தந்தை செல்வா அறப்போராட்டம் நடத்திய 27 ஆண்டு காலத்தில் அவர்களை வேறு விதமாக அழைக்கலாம் என்று தமிழ் பேசும் மக்கள் என்று அழைத்தார் இஸ்லாமியர்களை. அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தந்தை செல்வாவும் சரி, அதற்கு பிறகு வந்த தலைவர் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தி போராடிய அந்த மாவீரனும் சரி, இவர்கள் இருவரும் அந்த இஸ்லாமிய தமிழர்களுக்கும் சேர்த்துத்தான் களமாடினார்கள். முட்டு மொத்தமான மக்களுடைய, தமிழ் மக்களுடைய விடுதலைக்காகத்தான் போராடினார்கள். இன்றும் ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு அதுதான், அவர்களுக்காகவும் சேர்த்துத்தான் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஆனால் அந்த அஷ்ரபி முஸ்லிம் காங்கிரஸ் தொடங்கியதற்கு பிறகு இன்னும் கூடுதலாக இந்த இஸ்லாமிய வெறியை சிலர் அங்கே வளர்த்தார்கள். அதற்கு தூண்டுகோலாக இருந்தது சிங்கள அரசு. இந்து கிறித்தவ தமிழர்களையும் இஸ்லாமிய தமிழர்களையும் பிரிக்க வேண்டும், உடைக்க வேண்டும், தமிழீழ தாயகத்தின் அந்த ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வேலை செய்தார்கள். அந்த தமிழரசை கட்சி காலத்தில் இஸ்லாமியர்கள் இருந்த காலம் மாறி அவர்கள் முஸ்லீம் கட்சியெல்லாம் தொடங்கிய பிறகு, காங்கிரஸ் தொடங்கிய பிறகு அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக மக்களால், இஸ்லாமிய மக்களால் தெரிவு செய்யப்பட்டு தமிழீழ மக்களை அழித்து கொண்டிருந்த, காலம் முழுதும் அழித்து கொண்டிருந்த சிங்கள ஆட்சியில் அமைச்சர்கள் ஆனார்கள். அதை கூட நாங்கள் பெரிதாக எடுக்கவில்லை, அவர்களுக்கும் சேர்த்துத்தான் தொடர்ந்தும் போராடினோம், போராடி கொண்டிருப்போம், அது அது வேறு செய்தி. எல்லோருமே சிங்கள அமைச்சர்கள் ஆனார்கள். அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் களத்தில் போராடுகிற காலத்தில் அவர்களை அடையாளம் கண்டு சிங்கள படைக்கு காட்டி கொடுக்கவும் அவர்களை முடித்து கட்டவும் சிங்கள படை ஊர்காவல் படை என்ற ஒரு படையை இஸ்லாமியரிடையே உருவாக்கியது. அந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஆயுதம் கொடுத்து அந்த ஊர்காவல் படையை உருவாக்கினார்கள், ஹோம் கார்டு என்று சொல்லப்பட்டது. இவர்கள் தான் முதன் முதல் அந்த இஸ்லாமியர்களை ஒரு 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 தனிப்படையாக உருவாக்கியவர்கள். அது தமிழர்களிடமிருந்து பிரிப்பதற்காக, உடைப்பதற்காக அவர்கள் செய்தார்கள். அதற்கு என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய தமிழர்கள் அந்த நேரத்திலே பலியாகினார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது தொடர்ந்தது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றால், அந்த குடியேற்றப்பட்ட சிங்களவர்கள் 7500 சதுர கிலோமீட்டர் கிழக்கு மாகாணம், அந்த சிங்களவர்களின் பிரதிநிதிகளின் உதவியோடு, நான் சொன்னேன் மாணவனாக இருந்த பொழுது இஸ்லாமியர்கள் அந்த கிழக்கு மாகாணத்தில் அவர்கள் 30 விழுக்காடு, இஸ்லாமியர் அல்லாத இந்து கிறித்தவ தமிழர்கள் நாங்கள் எல்லாம் 70 விழுக்காடு, ஆனால் அந்த மண்ணில் செத்து கொண்டிருக்கிறார்கள் இந்து கிறித்தவ தமிழர்கள். இவர்கள் போரில் பங்கெடுப்பதில்லை, அதனால் பெருகி இப்பொழுது 2 விழுக்காடு தான் இந்து கிறித்தவ தமிழர்களை விட இஸ்லாமியர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அந்த நிலையில் கிழக்கு மாகாண சபை அதன் முதலமைச்சராக வருகிற வாய்ப்பு கூட, செல்வா காலத்தில் இல்லாத வாய்ப்பு, பிரபாகரன் இல்லாத காலத்தில் இல்லாத வாய்ப்பு இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்தது. இப்போ இந்த நேரத்தில் அங்கு ஒரு பெரிய கொடுமையான ஒரு நிலைப்பாடு என்ன என்றால், இஸ்லாமியர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடு, அந்த வடக்கு மாகாண தமிழர்களோடு நாங்கள் சேர்ந்திருக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் தமிழ் ஈழ மக்களுடைய தாயகம் உடைக்கப்படுகிறது என்று பொருள். அந்த தாயகத்தினுடைய தாயகத்தன்மை உடைக்கப்பட்டால் தமிழீழ விடுதலையை முன்னெடுப்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் தாயகத்தை என்றைக்கும் விளக்க மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம், அது வேறு செய்தி. அவை இந்த சூழ்நிலையில் தான் இந்த கொடுமையான அண்மையில் நடந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. அதிலும் ஒரு துயரம் என்ன என்று சொன்னால், இஸ்லாமிய இளைஞர்கள் சிலர் அந்த அமைப்பை உருவாக்கி அவர்கள் தாக்கியவர்கள், அவர்கள் வேறு தமிழர்களாக பெரும் அளவில் இருக்கிறார்கள். கிறித்தவ தமிழர்கள் தான் தாக்கப்பட்டார்கள். கொச்சிக்கடை கோயிலிலும் சரி, நீர்கொழும்பு கோயிலிலும் சரி, மட்டக்களப்பு கிறித்தவ தேவாலயிலையும் அவர் தாக்கப்பட்டது. சிங்கள கிறித்தவர்கள் அல்ல, தமிழ் கிறித்தவர்கள் தான் தாக்கப்பட்டார்கள். இது ஏன் என்பதுதான் என்னால் புரிய முடியாததாக இருக்கிறது. இந்த நிலைமை ஏன்? இந்த நிலைமையிலிருந்து என்னுடைய உடன்பிறப்புகள் என்று நான் கருதுகிற இஸ்லாமிய தமிழர்கள் வெளியே வரமாட்டார்களா?
அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்களா? நாங்கள் முயற்சி பண்ணுவோம், நாங்கள் அந்த அந்த பணியில் ஈடுபடுவோம். ஆனால் அவர்கள் அந்த வெறி பிடித்த கூலத்தை தான் இருக்கிறார்கள். அது ஒரு துயரம் என்ற கிழக்கு மாகாணத்தில் ஒரு துயரம். அதாவது தமிழீழத்தில் நாங்கள் இல்லை, நாங்கள் தனி, நாங்கள் கிழக்கு மாகாணம் என்று சொல்லுகிற அந்த இஸ்லாமியருடைய மனநிலை, அது ஒரு பெரிய துயரம். அந்த அந்த தாயகத்தை இரண்டாக உடைத்திருக்கிறது. சரி, வடக்கு மாகாணத்துக்கு வரும். இது இவ்வளவும் இந்த 10 ஆண்டு காலத்துக்குள், முள்ளிவாய்க்காலுக்கு பிந்திய காலத்தில் நிகழ்ந்த விரைவான மாற்றங்கள். அதுக்கு பிறகு வடக்கு மாகாணத்துக்கு வந்தால், வடக்கு மாகாணத்தில் இதற்கு முன்பு குடியேற்றம் நடந்ததில்லை, சிங்கள குடியேற்றம். இப்பொழுது வடக்கு மாகாணத்தை அழிக்க வேண்டும் என்று இந்த 10 ஆண்டு காலத்தில் திட்டமிட்டு, முள்ளிவாய்க்கால் முடிந்தவுடனே யாழ்ப்பாண தலைநகருக்கு பக்கத்தில் இருக்கிற நாவற்குழியூரில் 500 சிங்கள குடும்பங்கள் உடனே குடியேற்றினார்கள். அதே போன்று புலிகளுடைய கடற்படை உலாவி தெரிந்த, நிமிந்து உலாவி தெரிந்த முல்லைத்தீவு கடற்கரை நெடுகிலும் சிங்கள மீனவர்கள் குடியிருப்புகள். சென்ற வாரம் கூட கொக்கு தொடுவாய் என்று கிழக்கு மாகாணத்தையும் வடக்கு மாகாணத்தையும் இணைக்கின்ற அந்த இடத்தில், கடலோரத்தில் 300-400 சிங்கள குடும்பங்களை குடியேற்றுகிறார்கள். சிங்கள குடியேற்றம் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. ஒரு 100 பேருக்கு தமிழீழத்தில் ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் அதில் 90 விழுக்காடு தமிழீழத்தில் சிங்களவர்களுக்கு கொடுத்து 5 விழுக்காடு தமிழர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த 90 விழுக்காடு சிங்களவர்களும் தமிழீழத்தில் வந்து குடும்பத்தோடு குடிய அமர்கிறார்கள். இதெல்லாம் இந்த இந்த 10 ஆண்டுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று, மத அடிப்படையிலும் காலங்காலமாக திருமூலராஜ் சிவபூமி என்று சொல்லப்பட்ட பூமி இலங்கை முழுவதும், தமிழீழத்திலாவது அந்த சிவ மத சமயம் இருந்தது. அங்கு வந்து அண்மையில் இலங்கையிலிருந்து வந்த ஒரு இதழாசிரியர் எனக்கு சொன்னார், யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு செல்கிற வழியில், யாழ்ப்பாணத்திலிருந்து கிளம்பி ஒரு 90 கிலோமீட்டர் இடைவெளி வவனியா வரும் வன்னி. அந்த வன்னிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் தெரு ஓரத்தில் 40 புத்த கோயில்கள் கட்டியிருக்கிறார்கள் இந்த 10 ஆண்டு காலத்துக்கு. ஒவ்வொரு தமிழர்களுடைய சிற்றூர்களுக்கும் சென்று அங்கிருக்கிற கோயில்களுக்கு உள்ளே ஒரு புத்தர் சிலையை வைக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற கோயில் திருக்கேதீஸ்வரம், தேவாரம் பாடப்பெற்ற கோயில், அந்த திருக்கேதீஸ்வரம் கோயில் காணிக்குள் ஒரு புத்த விகாரை எழுப்புகிறார்கள். கொடுமையாக அந்த மண்ணில் ஒரு அந்த மண்ணை சிங்கள மண்ணாக மாற்றுகிற முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒன்றை நான் சொல்லி ஆக வேண்டும். இப்பொழுது இன்று வந்து வடமாகாணத்தில் இருக்கிற தமிழர்களுடைய எண்ணிக்கை 10 லட்சம் தான். ஆனால் 2 லட்சம் சிங்கள படைவீரர்கள் அங்கு நிலை கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம், அவர்களை அங்கு குடியமர்த்துவோம் என்று அவர்களுக்கு குடியிருப்பு வீடுகள் வேறு இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி அந்த சிங்கள 2 லட்சம் படை வெறியர்கள் அங்கு குடியமர்த்தப்பட்டால் குடும்பத்தோடு, ஒரு சிங்கள படைவெறியனுக்கு அவன் குடும்பத்தில் 5 பேர் என்றால், இந்த 2 லட்சம் சிங்கள படைவெறியர்களும் ஒரு 10 ஆண்டுக்குள் 10 லட்சம் ஆகிவிடுவார்கள். அப்போ இன்னொரு 10 ஆண்டு காலத்துக்குள் தமிழர்களும் வடமாகாணத்தில் 10 லட்சம், சிங்களவர்களும் 10 லட்சம் என்ற நிலை வந்தால் கொடுமை. இன்னொரு 10 ஆண்டுகளுக்குள் மஹிந்தா ராஜபக்சே யாழ்ப்பாணத்திலேயே தேர்தலில் நிற்கிறான். ஆகவே அந்தளவு கொடுமையாக அந்த மண்ணில் நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடுமை அந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர அந்த மண்ணில், இந்த 10 ஆண்டுகளில் அந்த மண்ணில் வாழ்கிற மக்களிடையே இளைஞர்களிடையே போதைப் பொருள்களை கொண்டு வந்து தள்ளுகிறார்கள். அந்த மண்ணில் வாழ்கிற வறுமையில் உழன்று கிடக்கிற பெண்களை போய், உங்களுக்கு தெரிய வேண்டும், முள்ளிவாய்க்கால் சண்டையில் 95,000 பெண்கள் விதவிகளானார்கள், தமிழ் பெண்கள். அதில் வறுமையில் வாடுகிற அந்த பெண்கள் வீடுகளுக்கு போய் இந்த படைவீரர்கள் இன்றைக்கும் அந்த அந்த பெண்களை கெடுக்கிறார்கள், குடும்பங்களை குலைக்கிறார்கள். அது ஒரு புறம் நடக்கிறது. எத்தனையோ வகையான கொடுமைகள் இந்த வகையில் அந்த மக்களை முழுமையாக மாற்றி அளிக்கிற கொடுமை நடைபெறுகிறது. இது முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு இல்லாத, முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு நடைபெறுகிற கொடுமைகள். ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு அதுவும் 1976 தந்தை செல்வாவினுடைய ஆயுத போராட்ட காலத்தில் தான் இந்த குடியேற்றங்கள் எல்லாம் நடந்தன. 1976 தந்தை செல்வாவின் தமிழீழ விடுதலை கோரிக்கையை கையில் எடுத்துக்கொண்டு, ஆயுதத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு பிரபாகரன் களமிறங்கிய நாளிலிருந்து 33 ஆண்டுகள் முள்ளிவாய்க்கால் வரை, அந்த காலத்தில் தமிழீழ மண்ணில் ஒரு அங்குல மண்ணை சிங்களவனால் தொட முடியவில்லை, ஒரு அங்குல மண்ணை தொட முடியும். இன்று அந்த கொடுமையெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாடியும் நாங்கள் பட்டு அழிந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இந்த 10 ஆண்டு காலம் அமைகிறது. இனி தமிழின கனவு என்னவாகும் நீங்க நினைக்கிறீங்க?
தமிழீழ விடுதலை கனவு என்றும் தணிந்து போகாது. அது அது கனவு மட்டுமல்ல, அது ஒரு பெரிய உணர்வு, உயிரோட்டம் உள்ள ஒரு உணர்வு. கனவு கண் படுத்து உறங்கி கண் விழித்தால் கலைந்து போகும். அது ஒரு ஒரு பெரிய விடுதலை உணர்வு, உயிர் உள்ள ஒரு உணர்வு, அது என்றும் அழிந்து போகாது. 40,000 விடுதலை புலிகள், ஆண்களும் பெண்களும் இளம் பெண்களும் தங்கள் உயிர்களை கொட்டி வளர்த்த உயிர் உணர்வு அது. அந்த உயிருணர்வு என்றைக்கும் அழிந்து போகாது. இன்றைக்கு ரெஃபரண்டம் போரிடம் என்ற ஒரு கருத்து உலகத்தில், அது ஒரு பக்கம் கொஞ்சம் பேர். ஐநா மன்றத்தை நாங்கள் இன்னும் செய்து போர்க்குற்ற விசாரணையை கொண்டு வருவோம், அப்பொழுது வெளிச்சத்துக்கு வருது. வெளிச்சத்துக்கு வர்றதெல்லாம் எங்களை காப்பாற்றாது. ரெண்டாவது, என்னை பொறுத்தவரை நான் ஒன்றைத்தான் பணிவாக பதிவு செய்வேன். விடுதலை புலிகள் இருக்கிறார்கள், அதை நான் இன்றைக்கு அழுத்தமாக இந்த இந்த முள்ளிவாய்க்கால் முடிவில், நான் 10 ஆண்டு முடிவில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இருக்கிறார்கள், நான் சொல்கிறேன் என்று யார், அவர்கள் எங்கே என்றெல்லாம் என்னை யாரும் கேட்க முடியாது. காரணம், இப்பொழுதுதான் 5 ஆண்டு இந்திய அரசு திரும்பவும் புலிகளுடைய தடையை நீடித்திருக்கிறது. ஒரு தடையை வைத்திருக்கிறது என்றால் இல்லாத ஒன்றுக்கு தடை இருக்க தேவையில்லை. அப்போ நான் சொல்லலை, இந்திய அரசு அவங்களே சொல்கிறாங்க புலிகள் இருக்கிறார்கள். இருக்கிறவழியால் தான் தடை, இல்லைன்னா என்னது, எதுக்கு தடை, இல்லாததுக்கு எதுக்கு தடை, புலிகள் இருக்கிறார்கள். ஆனால் விழிப்போடு இருக்கிறார்கள், காலம் பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்தாகும். இந்த இஸ்லாமியர்களுடைய இந்த பொதுமக்களுக்கு எதிரான அந்த வன்முறை அண்மையில் இலங்கையில் வெடித்த உடனே மஹிந்தா ராஜபக்ச அவர்களும் சொன்னார்கள், புலிகள் போராடினார்கள் ஆனால் இப்படி பொதுமக்களை அவர்கள் கொல்லவில்லை என்று சொன்னார்கள். அமெரிக்கா சொன்னது, பிரான்சில் கருத்து வெளிவந்தது. அவர்கள் சொன்னார்கள், புலிகளுடைய போர் ஒரு விடுதலை போர், இதை போன்று ஒரு வன்முறை போர் அல்ல, பயங்கரவாதம், இட்ஸ் நாட் அன் ஆக்ட் ஆஃப் டெரரிசம் என்று சொன்னார்கள். இட் வாஸ் அ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்று சொன்னார்கள். ஸோ அப்படி இப்பொழுது உலகம் பேச தொடங்குகிற காலம். அப்போ இது உண்மை என்று உலகம் கருதினால் உங்களுடைய ரிஃபரெண்டம் இதெல்லாம் இழுபட்டு கொண்டிருக்குது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. என்னென்று சொன்னால், ரிஃபரெண்டத்தில் பலர் உண்மையிலேயே உயிரை விட்டு அதை நடத்த வேண்டும் என்று முனைகிறார்கள், டிமோரை போல, தெற்கு சூடானை போல இதில் நடக்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு இந்தியாவினருக்கு எதிரான ஒரு முஸ்லீம் தீவிரவாதி அவனை பிடித்து இந்தியாவுக்கு அனுப்புங்கள் என்று இந்தியா சொன்னால், சீனா அதனுடைய இரத்த அதிகாரத்தை பயன்படுத்தி முடியாது என்று தடுத்து வைத்திருக்கிறது, ஒரு தனி மனிதனுக்காக. இது ஒரு ஒரு திரும்ப ஒரு நாடு, ஒரு தேசிய இனத்தின் நாடு அமைகிறது என்கிற தீர்மானம். இன்றைக்கு சிங்கள ஸ்ரீலங்கா அரசுக்கு வலது கையாக இருப்பது சீன அரசு. அவன் அப்படி ஒரு அரசு அமைகிற தீர்மானம் வருகிற பொழுது, சீனாவின் உதவியை ஸ்ரீலங்கா அரசு நாடுகிற பொழுது, அவன் இரத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நொறுக்கி தள்ளுவான் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அது ஏனென்றால் மனித உரிமை ஆணையத்தில் கொண்டு வந்து இதை நிறைவேற்ற முடியாது, மக்கள் பாதுகாப்பு சபைக்கு வர வேண்டும் ஐநா மன்றத்தில். அப்போ சீனாவை கொண்டு அதை உடைத்தறிவார்கள். அந்த அளவுக்கு சீனா இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு இலங்கை மண்ணில் ஒரு துறைமுகம், அம்பாந்தோட்டை துறைமுகத்தையே 90 ஆண்டுகளுக்கு மேல் சீனாவுக்கு எழுதி கொடுத்தாயிற்று சிங்கள அரசு. அவ்வளவு உறவு இருக்கிறது. அது இன்னும் இந்தியா புரிந்து கொள்ளாமல் இருப்பது எங்களுக்கு பெரிய துயரம். நாங்கள் இந்தியாவை நெருங்குகிறோம், சொல்லுகிறோம் அவர்களிடம், எங்களுக்காக உதவுங்கள் என்று இப்பொழுது கேட்கிறோம். நீங்கள் எங்களோடு நிற்க வேண்டும் என்கிறோம். நாங்கள் தான் உங்களுக்கு உறுதியான, என்றைக்கும் நெருக்கமான, என்றும் உங்களோடு நின்ற நிற்கப் போகின்றவர்கள் தமிழீழ மக்கள் தான். அந்த தாயகம் அழிந்து போவதற்கு விட்டுவிடாதீர்கள் என்று நாங்கள் எங்களால் முடிந்தவரை நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த ரிஃபரண்டம் எல்லாவற்றையும் உலகம் குழப்பும் என்று எனக்கு தெரியும். ஆகவே தான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இப்பொழுது சொல்லுகிறீர்கள், புலிகள் ஒரு விடுதலை இயக்கம், இராணுவத்தை தான் மோதினார்கள், அவர்கள் ஒரு பயங்கரவாதிகள் அல்ல என்றெல்லாம் சொன்னால், அந்த சிக்கல், அவர் ஒரு தேசிய இன ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் நடைபெறுகிறது, அதை தடுத்து நிறுத்துகிற பொறுப்பு உலகத்துக்கு உண்டா இல்லையா? அப்படி உண்டென்று அதையும் நீங்கள் உணர்ந்தால் அந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுக்கு ஒப்புதல் தாருங்கள். நாங்கள் நடத்துவோம், நாங்கள் அந்நியமாக இருக்கிறோம், எங்களுடைய வீரர்கள் எல்லோரும் செத்து போய்விடவில்லை. என்றும் கையில் குண்டு, கழுத்தில் குண்டு, காலில் குண்டோடு வாழ்கிற புலி இருக்கிறான். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அதே உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அதே மூச்சோடு இருக்கிறான். ஆகவே நாங்கள் சொல்கிறோம், உலகம் அந்த ஒப்புதலையாவது எங்களுக்கு வழங்க வேண்டும். இறுதி போரில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த பிறகும் கூட புலிகள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துட்டு இந்த தமிழ் இனத்திற்கான
சுமையை மீண்டும் அவர்கள் தலையிலேயே இறக்கி வைப்பது போலாகாதா? தமிழ் மக்களுடைய பொறுப்பை இன்னும் அவர்கள் இருக்கிறார்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்காதா? உலகத்தில் அரசர்கள் காலத்தில் சரி, மக்களாட்சி மடந்த காலத்திலும் சரி, மக்கள் என்றைக்கும் போராடியதில்லை. மக்களுக்கான ஒரு படை தான் போராடி இருக்கிறது. நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளணும். இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தியடிகள் போராடினார் என்றால் அவருடைய தொண்டரணி, அவர்கள் தான் போராடுவார்கள். அல்லது நேதாஜியுடைய பெரிய படை, அவர் தன்னால் முடிந்தவரை சேத்தூர் பக்கத்திலே போராடினார். இந்த மண்ணிலிருந்து அத்தனை மக்களும் அந்த களத்தில் இறங்கி போராடுவார்கள் என்ற நிலை அரசர்கள் காலத்திலும் இல்லை. படைதான் போராடும். அதேபோன்று விடுதலை புலிகள் என்பது தமிழீழ மக்கள் தான், அவர்கள் தான், வேறு யார் அவர்கள்? அந்த மக்கள் போராடுகிறார்கள் என்று அர்த்தம். புலிகள் போராடுகிறார்கள் என்றால் அவர்கள் போராடுவார்கள். மீண்டும் ஈழத்தில் துப்பாக்கி ஏந்திய ஆயுத போராட்டம் சாத்தியமா? சாத்தியம் என்பது அல்ல, வேறு வழி இல்லை என்றால் அந்த மக்களுக்கு அதை தள்ளி வைக்க முடியாது. அவர்கள் அதை தள்ளி வைக்க முடியாது. காலம் வருகிற பொழுது, உலகமும் அதை புரிந்து கொள்கிற பொழுது, எந்த நேரத்திலும் என்று நான் சொல்லவில்லை. உலகத்தில் இன்று எத்தனையோ இடத்தில் விடுதலை போர் நடைபெறுகிறது, உலகம் எதிர்த்தும் நடைபெறுகிறது. விடுதலை கிடையாத போதும் தொடர்ந்து நடைபெறுகிறது. பாலஸ்தீன விடுதலையாக்கம் எத்தனை ஆண்டுகளாக நடக்கிறது, இன்னும் அவர்கள் துப்பாக்கியை கீழே போடவும் இல்லை, விடுதலை கிடைக்கவும் இல்லை. ஆனால் ஈழத்தில் இருக்கிற ஒரு ஒரு துன்பமான நிலை என்ன என்றால், எங்களுடைய இனம் இன்னொரு பத்தாண்டுகளுக்குள் முழுதாக அழிந்த பிறகு நாங்கள் போராட இயலாது. பாலஸ்தீனத்துக்கு அந்த மக்கள் இருக்கிறார்கள், அந்த மண்ணில் போராடுவார்கள். நாங்கள் எங்களுடைய மண்ணை தாயகத்தன்மையை இழக்கிற அளவுக்கு சிங்கள குடியேற்றம் நடந்து அவர்கள் தான் பெரும்பான்மை என்று வந்த பிறகு ஏற்கனவே பிடித்தாயிற்று. பிறகு உலகம் சொல்லும், அது உங்களுடைய நாடல்ல, எப்படி சொல்வீர்கள் என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்வது? அவை காலம் தள்ளி போகிற ஒரு நிலை எங்களுக்கு எங்கள் விடுதலை போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். நாங்கள் விழிப்பாக இருந்து திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், பிசிகா போன்ற கட்சிகளுடைய செயல்பாடு எந்த வகையில் இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? என்னை பொறுத்தவரை தங்களால் முடிந்தவரை தமிழ்நாடு தன்னை எங்களுடைய விடுதலை போருக்கு ஒப்படைத்திருக்கிறது, நான் அதை மறுக்க முடியாது. முத்துக்குமாருடைய உயிரை தூக்கி எறிந்து அஸ்ரப் அவர் எத்தனையோ உயிர் தீக்குளித்து மடிந்த போராளிகளை எல்லாம் மறந்து தமிழ்நாடு எங்களோடு நிற்கவில்லை, எதுவும் செய்யவில்லை என்று பேசுகிற நிலையில் நான் இல்லை. தமிழ்நாடு தன்னால் முடிந்தவரை நாடாளுமன்றத்தில் வைக்கோவர்கள் எங்களுக்கு பேசிய பேச்சுக்கள், அவர் வெளியே சென்று ஆற்றிய பணிகள் எல்லாம் நாங்கள் எங்களால் நெடுமாறம் போன்றவர்கள் பணியெல்லாம் எங்களால் மறக்க முடிவதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் பணிவோடு சொல்லிக் கொள்வேன், என்னவென்றால் தமிழ்நாட்டுக்கு தமிழீழ விடுதலை போரில் இதைவிட இன்னும் பெரிய பங்கு அளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு கால இன்றைக்கும் மேடையில் ஏறி பட்டிமன்ற பேச்சாளர்கள் சேர சோழ நாடு எங்களுடைய நாடு என்று பேசுகிறார்கள். சேர நாடு எங்கே போயிற்று? இல்லாத போதும் இன்றும் சேர சோழ பாண்டியர் என்று பேசுகிறார்கள். சேர நாடு 500 ஆண்டுகளுக்கு முதல் தான் மலையாள நாடாக மாறியது. அப்பொழுது சோழன் இருக்கிறான், பாண்டியன் இருக்கிறான் தமிழ்நாட்டில். இவர்கள் சேரனோடு சேர்ந்து சிந்தித்து ஒரு மொழி மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் சிலப்பதிகாரத்தை செய்த தமிழன் சேரன் செங்கு இமயத்துக்கு சென்று தமிழுக்காக சண்டை பிடித்து வந்த சேரன் ரம்மன் இளங்கோடமன், அப்ப இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அன்றிருந்த தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தலைவர்கள் அரசர்கள் நினைத்திருந்தால் மலையாளம் உருவாகுவதை தடுத்திருக்கலாம். பழைய நாவலந்தியத்தில் வடக்கே இருந்த தேசங்களை தொலைத்ததெல்லாம் இதே கதைதான். ஆனால் கடைசியில் இதையாவது காத்திருக்கலாம் என்று தமிழீழம் தமிழர்களுடைய ஒரு தாயகம் தமிழ்நாடு பார்த்திருக்க பறிபோய் கொண்டிருக்கிறது. இங்கே 8 கோடி மக்களுக்கு மேல் இங்கே இருக்கிறீர்கள், அங்கு நாங்கள் சுருங்கி போய் என்று ஒரு 30 லட்சம் மக்களுக்குள்ளே தான் கிடந்து போராடுகிறோம். ஆனால் அது தாயகம். உலகத்தில் தமிழனுக்கு 2 நாடுகள் தாயகம், ஒன்று தமிழ்நாடு, ஒன்று தமிழீழம். அந்த தமிழீழம் பறிபோவதை சேர நாட்டை மலையாளமாக பறிகொடுத்ததை போல் தமிழ்நாடு பறிகொடுக்க கூடாது. எங்களுக்கு அங்கு வலிமையாற்றிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய வலிமையாக இருக்கிறீர்கள். நான் அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்வேன், என்னென்றால் உங்களுக்கு மீத்தேன் சிக்கல் இருக்கிறது, போராடுகிறீர்கள், உங்கள் போராட வேண்டியதுதான். காவிரி சிக்கல் இருக்கிறது, போராடுகிறீர்கள், போராட வேண்டியதுதான். மீனவர் சிக்கல் இருக்கிறது, போராடுகிறீர்கள், போராட வேண்டியதுதான். ஆனால் இன்னொரு 100 ஆண்டுகளும் நீங்கள் அதற்காக போராடலாம். ஆனால் தமிழீழத்துக்காக இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் போராட முடியாது, தமிழீழம் அழிந்து போகும். ஆகவே ஒரு தமிழீழம் என்பது உலகத்தில் தமிழினத்தின் ஒரு தாயகத்தை காக்கிற ஒரு முதன்மையான போராட்டம் என்பதை புரிந்து கொண்டால், ஆகவே தமிழ்நாடும் தமிழ்நாட்டின் தலைவர்களும் தமிழீழ விடுதலை போரை தங்களுடைய அனைத்து போராட்டங்களிலும் முதன்மையான ஒரு போராட்டமாக கருதி
எதிர்வருகிற 10 ஆண்டுகளாவது மிகப்பெரிய அளவில் எங்கள் போராட்டத்துக்கு துணையாக நின்று போராட வேண்டும். இன்னொன்றை நான் இந்த இடத்தில் கட்டாயம் வலியுறுத்தியாக வேண்டும். இந்திய அரசினுடைய துணை தமிழீழ விடுதலை போருக்கு தேவை. கடந்த காலங்களில் இந்திய அரசு தமிழீழ விடுதலை போருக்கு எதிராக நின்றது என்றெல்லாம் சொல்வதை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பது பொருளற்றது. ஏனென்றால் இந்தியாவுக்கே தமிழீழத்தினுடைய தேவை என்று வந்திருக்கிறது. சீன அரசு இந்து மக்களை விழுங்கி கொண்டிருக்கிற ஒரு காலம், தமிழீழத்துக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறதை விட தமிழீழத்தின் விடுதலை இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் இந்த நேரத்தில் நான் அழைத்து சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்த சிக்கலை எடுத்து செல்லுகிற பணியையும் விரைந்து செய்ய அதை எடுத்து செல்லுகிற பணியையும் தமிழ்நாடு தோளில் சுமக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டிலேயே கூட்டங்கள் போடுவது, சிங்கள அரசுக்கு எதிராக குரல் எழுப்பது, போராட்டம் நடத்துவது, பேரணி நடத்துவது, இதை விட்டு தமிழ்நாட்டுக்கு வெளியே 29 மாநிலங்கள் இந்தியாவில் உள்ள மாநிலங்களை நோக்கி தமிழ்நாட்டு தலைவர்கள் செல்ல வேண்டும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு, ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழீழத்தை பற்றி தெரிகிறதை விட கூடுதலாக தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு இப்பொழுது தெரியும். அந்தளவு தமிழீழ போரோடு அவர்கள் ஒன்றி கலந்திருக்கிறார்கள். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், நான் கடந்த 5 ஆண்டுகள் நான் வடநாட்டில் கோவா, மும்பை, டெல்லி, பல இடங்களுக்கு நான் போனேன். கேரளா, எல்லா இடத்துக்குமே போனேன். அங்கெல்லாம் இன்னும் தமிழீழ விடுதலை பற்றிய அந்த செய்தி பெரிதாக பற்றி பரவவில்லை. அதனால் அவர்கள் எடுத்த உடனே புலிகளுக்கு எதிராக பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் கோவாவில் போய் பேசுகிற பொழுது ஒரு முழு இந்திய உணர்வு படைத்த, இந்திய அரசை யாரும் தொடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு பெரிய தலைவர், பெரிய தலைவர்கள் பிரதமர்களோடையெல்லாம் தொடர்பாக இருந்த ஒரு தலைவரை பார்த்தேன். அவர் என்னிடம் சொன்னார், பேசும் பொழுது நான் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொன்னார், வி ஹாவ் ஹை ரிகார்ட் ஃபார் மிஸ்டர் பிரபாகரன் என்று சொல்லி சொன்னார். பிரபாகரன் எங்களுக்கு பெரியானதாகும். அப்படியும் இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. என்னை பொறுத்தவரை வைகோ ரெண்டொரு பேரை அசைத்திருக்கிறார். ஜஸ்வந்த் சிங்கா என்று தமிழிலும் விடுதலை பெற வேண்டும் என்கிறார், அவரை அந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் வைகோ. அதே போன்றுதான் பஸ்வான், அவர் உலகம் முழுக்க ஒரு ரெஃபரண்டம் நடத்தி தமிழீழ மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்கிறார். வைகோ தான் அவரை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். அப்படி அவரால் முடிந்ததை அவர் செய்திருக்கிறார். இந்த வருகிற 10 ஆண்டுகளில் எல்லா கட்சி தலைவர்களும் வெளியிலே இந்த சிக்கலை எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் தனியாக போய் இந்திய அரசின் தலைவரை மட்டும் சந்தித்து பேசுகிற என்ற நிலை இல்லாமல் இந்திய மக்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு நம்முடைய கருத்தை முன்னெடுக்கிற ஒரு நிலை நாடாளுமன்றத்தில் ஒரு முடிவெடுப்பதற்கோ இந்திய அரசு ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கோ மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதை தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் செலவு செய்கிற நேரத்தை சுருக்கி தமிழ்நாட்டுக்கு வெளியே செலவு செய்ய வேண்டும் இந்தியா முழுவதும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவாக சொல்லிக்கொள்ள. தமிழக சூழலில் அரசியல் கட்சிகள் வெவ்வேறு இடத்தில் நின்று கொண்டுதான் ஈழம் குறித்து எல்லாரும் பேசுறாங்க, ஆனா ஒருமித்த குரலில் யாரும் பேச்சு எழுப்புவதில்லை. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? சேரனும் சோழனும் பாண்டியனும் இருந்த தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கும். எங்களுடைய விடுதலை போரை தலைவர் பிரபாகரன் முன்னெடுக்கிற நேரத்தில் கூட 10-12 ஆயுத குழுக்கள், இன்றைக்கு கூட ஈழத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதற்கு எதிராக பல குழுக்கள். அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு இரண்டகம் செய்கிற கட்சியாகவே மாறிவிட்டது. பல குழுக்கள், இந்த குழுக்கள் உலகம் முழுவதும் இந்த தமிழன் சிதறித்தான் கிடக்கிறான். ஆனால் அவர்களை எல்லாரையும் சேர்க்க வேண்டிய பெரிய பொறுப்பு இந்த விடுதலை இயக்கத்துக்கு இருக்கிறது, விடுதலை போராட்டத்துக்கு இருக்கிறது, இந்த விடுதலை மூச்சுக்கு அது தேவைப்படுகிறது. ஆகவே நாங்கள் எங்களால் முடிந்தவரை எல்லோரையும் அணுகுவோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு கட்சிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, இந்தியாவை பொறுத்தவரை நாங்கள் எல்லோரையும் அணுகுவோம். எல்லோரும் எங்களுக்கு தேவை, நாங்கள் எல்லோரையும் பயன்படுத்துவோம். உலகிலும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்திய அரசு கூடுதலாக எங்களோடு நிற்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய கருத்து என்ன என்று சொன்னால், இந்த தமிழ் ஈழம் ஒரு தாயகம் என்கிற தன்மையை இழந்தால் அது தமிழீழ மக்களை விட இந்தியாவுக்கு தான் பெரிய அடியாக இருக்கும். எங்களுடைய தமிழீழ தாயகம்தான் கடந்த காலங்களில் இந்தியா காலூன்றி நின்று சிங்கள ஆட்சிக்கு எதிராக முடிவெடுப்பதற்கும் எதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தது தமிழீழ தாயகம். அந்த தமிழீழ தாயகத்தை நாங்கள் இழந்த பின்பு இந்தியா காலூன்றுவதற்கு இலங்கையிடமில்லை. சிங்கள வெறியர்கள் இப்பொழுதே 3 தடவைகள் சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்து கடலில் வந்து, இந்து மாக்கடலில் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்து போயிருக்கின்றன. சரித்திரத்தில் இதற்கு முன்பு கிடையாது. ஆகவே இவையெல்லாம் இந்தியாவின் கண்களுக்கு முன்னாலேயே இன்று நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா இதை கவனிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாகும்.
இறுதி போர் நடந்த பொழுது இந்தியாவின் தலைமையில் காங்கிரஸ் அரசு தான் இருந்தது. அந்த காங்கிரஸ் அரசு பழைய செய்திகளை வைத்து மீண்டும் அவர்களை ஒரு குற்றவாளி எதிரியாகவே பார்ப்பது நல்லதா, அல்லது இந்த சூழலில் நாம் வேறுபட்டு சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? காங்கிரஸ் அரசு அமைந்தாலும் சரி, யார் அமைந்தாலும் சரி, காங்கிரஸ் கடந்த காலத்தில் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், எங்களை மஹிந்த ராஜபக்ச கொன்று குவித்த நேரத்தில் எல்லாம் அந்த அரசுக்கு துணையாக நின்றவர்கள் தான். ஆனால் என்னை பொறுத்தவரை அதை இறுக்கமாக பிடித்து கொண்டு பழையதுதான் நாளைக்கும் நிகழும் என்ற எண்ணத்தை விட்டு நாங்களும் அவர்களை அணுகுவோம், அவர்களும் எங்களை அணுக வேண்டும். ஏனென்றால் ஒரு அறந்தழுவிய போராட்டம் எங்களுடைய போராட்டம், அதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாகும். ஒரே நிலைப்பாடு தான் எல்லா காலத்திலும் இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. கருத்து வேறுபாடுகள் இரண்டு நாடுகளுக்கிடையே, இரண்டு அரசுகளுக்கிடையே, இயக்கங்கள் அரசுகளுக்கிடையே நிகழ்ந்து பிறகு சேர்ந்து சிந்திக்கிற சிந்தனைகள் கூட வந்திருக்கின்றன. சீன எல்லையில் சீனாவும் இந்தியாவும் மோதுகிறது, அது முடிந்து போர் முடிந்தெல்லாம் முடிந்தால் சீனாவினுடைய தூதரகம் இந்தியாவில் அமைகிறது. பாகிஸ்தானோடு மோதி பங்களாதேஷ் எல்லாம் பிரிந்த பிறகு கூட பாகிஸ்தானுடைய தூதரகம் இந்தியாவில் அமைகிறது. அவை இது வேறு அரசியல். எங்களை பொறுத்தவரை இந்திய அரசு என்பது இங்கு வாழ்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்களால் பாதிக்கப்படுகிற நிலையில் மத்திய அரசால் அவர்களுக்கு பாதிப்புகள் துன்பங்கள் வருகிற பொழுது அவர்கள் இந்திய அரசை எதிர்த்து போராடுகிறார்கள், அவர்களுடைய நாடு. ஆனால் எங்களுக்கு இது வெளிநாட்டுக் கொள்கை தமிழீழ மக்களுக்கு. நாங்கள் மிக ஒழிப்பாக இந்திய அரசை நாங்கள் அணுக வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் இந்திய அரசு எங்களோடு நிற்க வேண்டும் என்று நினைப்போம். கடைசி மாவீரர் நாள் உரையில் கூட தலைவர் பிரபாகரன் அதை வலியுறுத்தி இருக்கிறார். உலகம் முழுக்க இருக்கிற இந்திய இளைஞர்கள், இந்திய தமிழ் இளைஞர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? ஈழத்திற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்ன, அவர்கள் கடந்த காலத்தில் எங்களோடு நின்றதை போல் தொடர்ந்து அவர்கள் எங்களோடு நிற்க வேண்டும். ஒரு ஈருணையற்ற போரை பிரபாகரன், உலகம் எங்குமே எந்த விடுதலை இயக்கமுமே நடத்தாத ஒரு விடுதலை போரை பிரபாகரன் முன்னெடுத்தான். அதை ஒரு நிமிர்ந்த போராக, ஒரு விடுதலை போராக உலகத்தில் நிலைநிறுத்தினான். எங்கும் எங்கும் எந்த மாசேதுங் ஆகட்டும், அல்லது சேக்வியர் ஆகட்டும், அல்லது லெனின் ஆகட்டும், சுபாஷ் சந்திர போஸே ஆகட்டும், யாராகட்டும், எல்லோரையும் மிஞ்சி ஒரு விடுதலை போரை பிரபாகரன் நடத்தினான். அதை நான் சொல்லுவது ஒன்றும் பெருமையோடு சொல்லுகிறேன் என்பதல்ல, உண்மையைத்தான் சொல்லுகிறேன். ஒரு 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 விடுதலை களத்தில் கடைசி அந்த முள்ளிவாய்க்கால் போரில் நின்ற பொழுது மூன்று தலைமுறை, ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று தலைமுறை, பிரபாகரனின் மூன்று தலைமுறை ஒரே போர்க்களத்தில் நின்று போராடிய காட்சியை பார்த்தோம். பிரபாகரனுடைய அப்பாவும் அம்மாவும் போர்க்களத்தில் ஒரு தலைமுறை, பிரபாகரனும் மனைவியும் போர்க்களத்தில் இரண்டாவது தலைமுறை, அவனுடைய பிள்ளைகள் போர்க்களத்தில் மூன்றாவது தலைமுறை, மாசேதுங்கின் குடும்பமோ லெனினின் குடும்பமோ அல்லது சீக்வரா கஸ்ட்ரோவின் குடும்பமோ இப்படி களத்தில் நின்று போராடியதில்லை. அவன் ஒரு ஈடுணையற்ற போராளி, ஈடுணையற்ற விடுதலையாளன். அவன் உருவாக்கிய அந்த நெருப்பு அது அது தொடர்ந்து கொழுந்து விட்டெறியும். தமிழில் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது எது நிகழ்ந்தால் அப்படி ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமையும்? தமிழீழ மக்கள் முற்றுமுழுதாக அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையோடு தொடர்ந்து சிங்கள அரசு செயல்பட்டு வருகிறது. இன்று இந்த கலந்துரையாடலில், இந்த நேர்காணலில் நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பிந்திய பத்தாண்டுகள் பற்றி பேசுகிறீர்கள். முள்ளிவாய்க்காலுக்கு பிந்திய பத்தாண்டுகளும் சிங்கள அரசு அதே இனவரி மூச்சோடு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய போராளிகள் வெறுங்கையோடு, ஆயுதம் இழந்தவர்களாக, செயலற்றவர்களாக மூச்சடங்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னேன், அது வேறு செய்தி. ஆகவே பத்து ஆண்டுகள் ஒரு மிக துன்பமான நிலையில் இருக்கிறோம். அந்த மண்ணில் தமிழீழத்தில் வாழ்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பெண் மாணவி பேருந்து செல்லுகிற பொழுது பக்கத்தில் வந்து ஒரு சிங்களப்படை வரியன் உட்கார்ந்தால் உரசுகிறான். இவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு வாழ்கிற ஒரு தமிழீழம்தான் என்று, இந்த துன்பங்கள் தீர வழி என்ன என்று கேட்கிறீர்கள். விடுதலை ஒன்றுதான் வழி. விடுதலையை தவிர எதுவும் அந்த மக்களுக்கு ஒரு 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 நிலையான நிறைவான ஒரு அமைதியை என்றைக்கும் தராது. கடுமையான நேர நெருக்கடிகள் எங்களோடு இந்த உரையாடலுக்கு நேரம் தந்தமைக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை விளக்கம், தந்தை சொல்லே உயர்ந்த மந்திரம் போன்றதாகும். தாயர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை,
இலக்கம் தாயே சிறந்த தெய்வமாகும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, விளக்கம் கடல் கடந்தாவது பொருள் தேட வேண்டும். தீரா கோபம் போராய் முடியும், விளக்கம் கோபம் சீக்கிரமாக போய்விட வேண்டும், இல்லையென்றால் அது சண்டையில் தான் போய் முடியும். துடியா பெண்டிர் மடியில் நெருப்பு, விளக்கம் கணவனுக்கு துன்பம் வந்தபோது கவலைப்படாத பெண்கள் மடியில் நெருப்பை கட்டி கொண்டதற்கு ஒப்பாவார். தூற்றும் பெண்டில் கூற்று என தகும், விளக்கம் எப்பொழுதும் அவதூறு கூறிக்கொண்டே இருக்கும் பெண்கள் குடும்பத்திற்கு யமன் போன்றவர்கள். தெய்வம் சீரின் கைதவம் மாளும், விளக்கம் தெய்வம் கோபித்துக் கொண்டால் நம் தவமும் அழிந்து போகும். தேடாது அழிகின் பாடாய் முடியும், விளக்கம் பொருளை தேடி சேர்க்காது இருப்பதை செலவிட்டுக் கொண்டிருந்தால் துன்பத்தில் முடியும். தையும் மாசியும் வை அகத்து உறங்கு, விளக்கம் தை மாசி மாதங்களில் வைக்கோல் வைந்த வீட்டில் உறங்கு. தொழு தூண் சுவையின் உழு தூண் இனிது, விளக்கம் பிறரிடம் வணங்கி அந்த ஊதியத்தில் உண்பதை விட பயிர் செய்து உண்பதே இனிது. தோழனோடும் ஏழமை பேசேல், விளக்கம் நெருங்கிய நண்பனிடத்தும் நம் வறுமையை பற்றி பேசக்கூடாது. நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும்